மகளிர் உரிமை தொகை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்காமல் தகுதியின் அடிப்படையில் வழங்கப்படும் என அறிவித்த விடியா திமுக அரசுக்கு வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். குடும்ப தலைவி எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பாருங்க, தகுதி உள்ள தலைவிக்கு தான் 1000 ரூபாய் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தகுதி உள்ள தலைவி யாரு, தகுதி இல்லாத தலைவி யாரு? எல்லா தலைவிக்குமே 1000 ரூபாய் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருடைய ஓட்டு உண்டுலா, அதனால எல்லாருக்குமே இந்த 1000 ரூபாய் கொடுங்க. ஒருத்தர் தகுதி உள்ள தலைவின்னு ஒருத்தங்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய் கொடுத்துட்டு மற்றவங்களாம் ஓட்டு உங்களுக்கு வரலையா? நீங்க அதுல ஜெயிக்கலையா? அனைத்து மகளிருமே பீடிச்சுது, விவசாய கூலி பார்க்குறதுனால எல்லாருக்குமே கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தகுதி அடிப்படையில் 50% அப்படின்னு சொன்னீங்கன்னா மற்ற மக்கள்லாம் என்ன செய்வாங்க? அவங்க வந்து எல்லாருமே என்ன செய்வாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தகுதி வேணும்னு சொன்னீங்கன்னா பொதுமக்கள் ஓட்டு போட்டுவாங்க உங்களுக்கு. நீங்களே வந்து இவ்வளோ ப்ராடு பண்ணீங்க அப்படின்னா நாட்டு மக்கள் உங்களை இந்த மாதிரி அந்த நாட்டில் உங்களையெல்லாம் உள்ளே வதிக்கிட்டே இருக்கக்கூடாது. திமுகவுடைய அராஜகம் தான் நாட்டில் கூடிக்கிட்டே இருக்க தவிர அவங்க சொன்ன வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றலை. இந்த விடியா திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை இதுவரைக்கும் எதுவுமே செய்யலை. நீங்கள் முதல்ல அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபா தருவேன், ரேஷன் கார்டு தவறாமல் தருவோம்னு சொன்னீங்களா? நீங்கள் சொன்னதை எதையுமே செய்ய மாட்டீங்க. ஆனால் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி ஐயா வந்து என்ன சொன்னார்? சொன்னதையும் செஞ்சார், சொல்லாதையும் செஞ்சார். 2500 ரூபா பொங்கல் கொடுத்தாரு. கொரோனா காலத்தில் என்னென்ன உதவி செய்தார், சொன்னதெல்லாம் செஞ்சாருல்ல. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? இதுவரைக்கும் என்னதுமே செய்யலை.